திருச்செந்தூர்ல நடந்த சிவந்தி ஆதித்தனார் உருவ சிலை திறப்பு விழாவில் கலந்துகிட்ட சிவகார்த்திகேயன் பேசும்போது, நான் 7 வருடங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு வந்தப்ப 3 நண்பர்கள் கூட தான் வந்தேன். இப்போ இவ்வளவு பெரிய கூட்டமும் இவ்வளவு நண்பர்களும் கிடைச்சிருக்கீங்க. நானும் என்ஜினியரிங் கல்லூரியில படிச்ச ஒரு மாணவன் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் சரியா வராததால இதை சமாளிக்க சினிமா துறைக்கு வந்துட்டேன். சி பாலசுப்ரமணிய ஆதித்தனாரோட துபாயில நடந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற ரொம்ப பெரிய மனிதர் அவரு. பணியோட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன். இந்த நிகழ்வுல தொடர்ந்து ஹன்சிகா பேசும்போது, நான் தமிழ்ல கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தமிழ் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். இங்க கிடைச்சிருக்கிற இவ்வளவு பெரிய வரவேற்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். கமல்ஹாசனோட ஒரே மேடையில இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்படி இருக்க காரணமான உங்க எல்லாருக்கும் திரும்பவும் நன்றி. தமிழ்ல தொடங்கி ஆங்கிலத்துல பேச்ச தொடர்ந்தாங்க ஹன்சிகா. அப்போ தன்னுடைய பேச்ச மொழி பெயர்க்க சிவகார்த்திகேயனை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு, நீங்க பேசுற ஆங்கிலம் இங்க எல்லாருக்குமே தெரியும், பேசுங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியும், விடாப்பிடியா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால மொழி பெயருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம். இதை தொடர்ந்து ஹன்சிகா பேசுறது எனக்கு புரிஞ்சுது, நான் பேசுறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் நகைச்சுவையோட பேசி ஹன்சிகாவோட பேச்ச மொழி பெயர்த்தாரு.